உலகம் உள்ளதாக பேசும் அனைத்து நல்லவங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வெர்ட்டர் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தோம் லூமினஸ் கம்பெனியோடது. அதில் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ வோல்ட் பிளஸ் 1550 மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 மாடல்கள் இருக்குது, 850, 950, 1050, 1550, அப்புறம் லாஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 1650. இதில் 4வது மாடலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம், 5 hour பேக்கப் கொடுக்குற பேட்டரியோட. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ILTT 18000M 12 volt 150 AH பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியூப்லெஸ் பேட்டரி. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவே கிடையாது, பட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க ஏதாவது இன்வெர்ட்டர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் ஏதாவது இன்வெர்ட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ வீடியோ கடைசியும் பாருங்கள். ஸோ பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் கட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறதுனால புதுசாக ஒரு இன்வெர்ட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களால் வந்து வாங்க முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்குது எக்கோ வோல்ட் பிளஸ் 1550 UPS. இதில் இருக்க கனெக்ஷன் எல்லாம் போகணும் சொன்ன பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஆன் பண்ணிருக்கிறது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது, பிளக்இன் பண்ணிருக்கிறது மெயின் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோ ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ கர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கலையா, சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் பண்ணுறோம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங்கில் இல்லாத வகையில் அது கட் பண்ணி விட்டுறோம் அதுக்கான ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்க்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கான உங்களுக்கு வந்து ஆப்ஷன் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடுக்கான ஆப்ஷன் காட்டுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுத்துருக்க கனெக்டிவிட்டியோட டிவைசஸ் வந்து அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்காக இது கூட வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூப்லெஸ் பேட்டரி இது கூட வருது. இதுடைய மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ILTT 18000N 12 volt 150 AH பேட்டரி. ஸோ இதுலேருந்து வர வயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கரண்ட் வருது இல்லையா, ஸோ அந்த கரண்ட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளக்இன் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிற வகையில் கரண்ட்டை இதை வந்து கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்து மெயினோட கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மேலே கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட், ஸோ டைரெக்டாக வர கரண்ட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்லை யூபிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் ஆஃப் ஆனால் உடனே யூபிஎஸ்லேருந்து எனக்கு வந்து கரண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூபிஎஸ் வந்து கனெக்ட் ஆகிடும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் வந்து ஸ்விட்ச் பண்ண பாருங்க. இப்படி ஸ்விட்ச் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கரண்ட் எடுத்துட்டு இருக்கு, பட் யூபிஎஸ் கரண்ட் வந்து இப்போ வந்து எடுத்துக்கல. இப்போ மெயின் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ மேலே யூபிஎஸ் இருக்கிற ஆப்ஷன் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இருக்கிற டைரக்ட் கரண்ட் எனக்கு வந்து ஆஃப் ஆகிட்டாலும் சரி எனக்கு யூபிஎஸ்லேருந்து டைரெக்டாக எடுத்துக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு இன்டர்ஃபியரும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆகாது, நான் டைரெக்டாக வந்து எப்பயும் போல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா நாங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த யூஸ் மேனேஜர் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கங்க. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வழியாக அப்டேட் வந்து பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக இதோடைய ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட 18000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆச்சு. இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கோட் பண்ணியிருக்காங்க, பட் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் ரேஞ்ச்னு கூட தெரியல. நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிளஸ் நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வந்துருக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டெக்னிக் சம்மந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எது சொல்லுற டெக்னிக் சம்மந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அதுல உங்களுக்கு நான் உங்களுக்கு மிக நன்றி, வணக்கம். Are you listening? Damn.